திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடும் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமாரை ஆதரித்து அவரது மனைவி ராதிகா சரத்குமார் கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று விஜயகாந்த் பகல் கனவு காண்பதாக அவர் விமர்சித்தார். உடல் நலம் சரியில்லை, அதனால அவரால் சரியா பேச முடியல. எல்லாம் ஓகே. எப்படி நீங்க சிஎம் ஆகணும்னு நினைப்பீங்க? என்ன ஒரு பகல் கனவு! தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா என்ன அவ்வளவு இதா தெரியுதா உங்களுக்கு? ஏங்க, யாருக்குமே கண்ணு இல்லையா, காது கேட்காதா? எப்படி பார்த்தா தெரியுது? நீங்க எப்படி உங்களையே உங்களால பாத்துக்க முடியல, அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்களை பாத்துக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஒரு முதலமைச்சர் யார் வரணும்னு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த அம்மா தவிர உண்மையிலே தெரியும்.